நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்யன் நியாய கலாபேன மகதா பாரதேன ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. ஸ்ரீ மகாவிஷ்ணு வியாசராக அவதரித்தார். பிரம்மசூத்திரம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய உயர்ந்த நூல்களை நமக்கு உபதேசித்தார். அவர் எழுதி வைத்த நூல்களெல்லாம் தர்மத்தையும் பக்தியையும் நமக்கு போதிக்கின்றன. அதிலே தற்போது நாம் மகாபாரதத்தில் திருதராஷ்டிரனுக்கு விதுரர் உபதேசித்ததை அனுபவித்து கொண்டு வருகிறோம். இதை கேட்பதால் நமக்கென்ன லாபம்? எதிலுமே மனிதன் தனக்கொரு லாபம் உண்டா என்று பார்க்கிறான். அதில் தவறில்லை. ஒரு மந்தன், புத்தி சுவாதீனமில்லாதவன் கூட, அசடன் கூட தனக்கொரு பிரயோஜனம் இல்லாமல் எந்த செயலிலும் இறங்க மாட்டான். ஆகவே நாமும் ஒரு பயனை எதிர்பார்ப்பது குற்றமில்லை, ஆனால் அது உயர்ந்த பயனாக இருக்க வேண்டும். தாழ்ந்த பயனுக்காக நிறைய முயற்சி எடுத்தல் வீணானது. தாழ்ந்த பயனுக்காக தாழ்ந்த முயற்சியும் வீணானது. உயர்ந்த பயனுக்காக சிறந்த ஆனால் எளிமையான முயற்சியை எடுக்க வேண்டும். இதில் எல்லாருக்கும் உடன்பாடுதானே? பயன் சிறந்ததாக இருக்க வேண்டும், அதற்குரிய வழியும் சிறப்பானதாக இருக்க வேண்டும், ஆனால் அந்த வழி எளியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் எல்லாருமே பின்பற்ற போகிறோம். விதுர திருத்தராஷ்டிரனுக்கு அதைத்தான் உரைக்கிறார். திருத்தராஷ்டிரா, நீ ராஜ்யமும் உன் பிள்ளையனுடைய சந்தோஷமும் தான் உனக்கு பயன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அது தவறு. இறுதியில் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பெருந்த கொடுமையைத்தான் செய்ய போகிறாய். அப்படி செய்யாதே. தர்மத்தின் வழி நடப்பாயானால், சாஸ்திரம் சொன்னபடிக்கு நடப்பாயானால், இப்போது துரியோதனனுக்கு சற்றே மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அது நீண்ட காலத்துக்கு நன்மை பயக்கும். நம்ம குடும்பத்திலேயே இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தர் புரிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லுகிறார். அவருக்கு அதை மாற்றி சொன்னோம்னால் எடுத்துப்பார். ஆனால் அவர் சொன்னால் மனக்கசப்பு ஏற்படுமே. அது கணவனுக்காக இருக்கட்டும், மனைவிக்காக இருக்கட்டும், பிள்ளைக்காக இருக்கட்டும், அப்பாவுக்காக இருக்கட்டும், என்ன விஷயத்தை சொன்னால் பிடிக்காது, ஆனால் அந்த விஷயந்தான் அவர்களுக்கு நல்லது செய்யும்னு வச்சுங்கோ. அப்போ மெதுமெதுவே கூறிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது. அவருக்கு அது பேசினா பிடிக்கவில்லை, ஆகையால் பேச மாட்டேன், வாஸ்தவந்தான். ஆனால் அவருக்கு அந்த விஷயத்தினால ஒரு லாபமும் இல்லைன்னு வச்சுங்கோ, அப்போ அதை நாம் பேச வேண்டியதே இல்லை. பண லாபம் இருந்தாலோ வீடு லாபம் இருந்தாலோ இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சரி, நாம் சொன்னோம், ஏற்றுக்கொள்ளவில்லை, விட்டுடுவோம். ஆனால் ஆத்ம லாபம் இருக்க போகிறது, மனசு தெளிவடைய போகிறது, மனசு சந்தோஷமாக இருக்க போகிறது. இதை சொல்லி அவர் புரிஞ்சுண்டா தான் மனம் சந்தோஷமடையும். அப்போ தான் அவருக்கு நீண்ட காலத்துக்கு நன்மை என்றால் கண்டிப்பாக அதை எடுத்து சொல்ல வேண்டும். இது ஒத்தொத்தருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும், இருந்தாலும் கூறத்தான் வேண்டும். அதுவும் பக்தி விஷயமாக, ஞானம் விஷயமாக, பிறத்தியாரோடே நல்ல பண்புகளோடே பழகும் விஷயமாக, இதை பற்றி எது இருந்தாலும், அதை சற்றே மனக்கசப்பு வந்தாலும் குறுகிய காலத்து கசப்பை பற்றி பார்க்காமல் நெடுங்காலத்து இன்பத்திலே தான் மனசு செலுத்த வேண்டும், கண்டிப்பாக உபதேசிக்க வேண்டும். அதுக்கு தான் திருதராட்டனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் விதுரன் சொல்கிறான். இப்போ திருத்தராட்டன் இதெல்லாம் பிடிச்சா கேண்டு வரப்போறார். நீ சொல்கிற ஒன்று கூட எனக்கு பிடிக்கலே என்று தானே சொல்லணும். ஆனால் திருத்தராட்டன் இடத்துல ஒரு நல்லது, இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கேட்டுனுட்டு அவன் சொல்கிறான், விதுரா நீ சொல்கிறதெல்லாம் சரின்னு என் மனசுக்கு படுறது வாஸ்தவம், ஆனால் அதை கடைப்பிடிக்க என்னால் இயலவில்லை. நீ சொல்கிறது சரின்னு படுறதே தவிர ஆனால் என்னால் முடியலே. ஏன், ராவணனே சொன்னான் தெரியுமோ, ராமன் மிக உயர்ந்த வீரன், அவனிடத்துல சீதையை திருப்பி கொடுத்துடணும், அதுதான் சரி என்று என் மனசுக்கு புரிகிறது. ராமனுடைய வீரத்தை நானும் இசைகிறேன், ஆனால் என் ஆசை அதை கடைப்பிடிக்க மறுக்க வைக்கிறது. எனக்கு சீதையின் மேல் ஆசை, ஆகையால் திரும்ப கொடுக்க சம்மதம் இல்லை. முதல்ல கூட ஆசையினாலும் காமத்தினாலும் தான் பண்ணுவான். யாரிடத்துலையுமே பாருங்க, நீண்ட நாளைக்கு ஒரு கேஸ் நடக்கிறது,
ரொம்ப நாளைக்கு ஏதோ கோர்ட்டு படி ஏறி இறங்கிகிட்டே இருக்கும். இதனுடைய மூலத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு வச்சுங்க, அது நம்ம எந்த விஷயமா வேணால் இருக்கட்டும், இப்போ ரெண்டு பேருக்கு மனப்பசப்புனால கேஸோ, இல்லை ஒருத்தர் ஒரு சொத்தை எடுத்துனுட்டார் பாகப்பிரிவினையின் போது கேஸோ, ஏதோ ஒன்று 10 வருஷத்துக்கு நடக்கிறது, முடிவுக்கே வராது, அந்த பக்கமும் நல்லது இருக்காது, இந்த பக்கமும் நல்லது இருக்காது. இதை ஆராய்ந்து கொண்டு போனீர்களானால் ஒரு சின்ன பொறியில் இது இத்தனையும் கிளம்பி இருக்கும். அந்த பொறி கேஸ் நடந்த 4-5 வருஷத்துக்குள்ளே இது லாபமே இல்லாத வீணான ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத பொறி. இதை அன்னைக்கே நாம் சரியாக தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா இந்த கேஸுக்கே போயிருக்க மாட்டோம் அப்படின்னு 4-5 வருஷம் கழித்து 2 பார்ட்டிஸும் புரிஞ்சுப்பார்கள். ஆனால் அதில் ஆபத்து எங்கே தெரியுமோ, அந்த பொறியை பற்றி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இப்போ 2 பேரும் தயாராக இருப்பா, ஆனால் ஏன் தெரியுமா கேஸ் முடியாது, 4 வருஷமாக கேஸ் ஆடிட்டோமோ இல்லையோ, அதனால் ஒரு ஈகோ இப்போ பிடிச்சுனுடும், அது என்ன அவர் என் பேரில் கேஸ் போடுறது, அது என்ன நான் தோத்தேன்னு காம்ப்ரமைஸுக்கு போகிறது, தேவையில்லை நடப்பது நடக்கட்டும். ஆக மொத்தத்தில் 2 பேருக்கும் எதனால் கேஸ் தொடங்கித்தோ அது இப்போ மனசில் பெருசாக படவே படாது, அதை விட்டு கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருப்பார்கள். ஆனால் கேஸ் இப்போ ஈகோவில் போய் முடிஞ்சிடும், ஆணவத்தோடே நாம் என்ன விட்டு கொடுக்கறதுன்னு இவர், அவர் என்ன விட்டு கொடுக்கறதுன்னு இவர் என்று 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் சண்டை பிடித்து கொண்டிருப்பார்கள். இதையும் முடிவுக்கு கொண்டு வரலாம் எப்போதெனில் இந்த 2 பேரும் மதிக்கத்தக்க ஒருத்தர், அரோர் பெரியவர், அவர் இந்த 2 பேராலும் மதிக்கப்படுறவர். அவர் போய் ஆட்டம் எது மூல காரணமோ அதை பற்றி நீங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆக தயார், அதை தவிர இந்த 5 வருஷத்தில் நடந்த ஈகோ தானே விட்டு தள்ளுங்கோ அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிற மனப்பான்மை அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். இருவரும் ஒருத்தரை மதிக்கிறார்கள், மதிக்கிறவர் நல்லதை எடுத்து சொல்கிறார், போனா போகிறதுன்னு அந்த 1 நிமிஷம், எப்பவுமே ஈகோவை விட்டு கொடுக்குறதுங்கிறது 1 நிமிஷத்து வேலை தான், ஆனால் அந்த 1 நிமிஷத்துக்கு சுணங்கி கொண்டு 6 மாதம் 6 வருஷம் கேஸ் போட்டுருப்போம். யாரோடையாவது பேசாமல் மனக்கசப்பு இருக்கும் அந்த 1 நிமிஷம், நாம் ஒன்றும் பெரிய சக்கரவர்த்தி இல்லை, 1 நிமிஷம் தலை குனிந்து நமஸ்காரம்னு சொல்லிட்டா என்ன ஆகிட்ட போகிறோம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆத்மா ஒரு நாளும் யாரிடத்திலையும் வணங்க வேண்டாம், பகவானிடத்தில் வணங்கினா போலும். ஆஃப்டர் ஆல் தலை தானே வணங்க போகிறது, ஆஃப்டர் ஆல் கை தானே கூப்ப போகிறது, அந்த காம்ப்ரமைஸில் போயிட்டோம்னா தான் நல்லது. போயிட்டோம் அப்புறம் உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியும்னு நான் சொல்ல வரல, உடஞ்சது உடஞ்சதாகவே இருக்கட்டும், சண்டை இல்லாத இருக்கலாம் இல்லையோ, அவ்வளவுதான் இந்த லோகத்தில் இன்றைக்கி பாசிபிளே தவிர, அப்படியே அந்த நாள் ஆட்டம் இது ராமன் காலமாட்டம், கண்ணனுடைய காலத்தை போலே உடைந்தது, நன்னா 2 பேரும் மனசாந்தி ஏற்பட்டு ஒற்றுமையாக அதுக்கப்புறம் அண்ணன் தம்பியை போல வாழ்ந்தார்கள். அதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டம், நடந்தால் வரவேற்கத்தக்கது ஆனால் நடக்காது. அப்போ என்ன செய்யலாம், கோர்ட்டு படி ஏறிண்டு ஒத்தருக்கொத்தர் முகத்தில் முழிக்காது இருந்தோம் பாருங்க, அதை சரிப்படுத்தி கொண்டு பார்த்தா சரி சௌக்கியமாக இருக்கீளா நன்னா இருக்கீளா போகிறோம். அவர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா ஒரு அக்ஷதை போட்டு வர போகிறோம், இவர் கூப்பிட்டா ஒரு அக்ஷதை போட்டு வர போகிறோம், அதோடு விட்டுடுறது நல்லது. யாரோடும் பிணக்கு இருக்கிறதுனால லாபம் இல்லை, அதை முடிவுக்கு கொண்டு வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் தான் விதுரன் இறங்கி உள்ளார். என்னத்துக்கு திருத்தராட்டா பாண்டவர்களை விரோதிக்கிறாய், உன்னுடைய தம்பு பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தியானா உனக்கு நன்மை, அவர்களுக்கு நன்மை, மக்களுக்கும் நன்மை, இது புரியாமல் பாபத்தை சேர்த்து கொண்டிருக்கிறாய், பாபம் சடக்கென பயன் கொடுக்கும். இதை பற்றி தர்மசாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, விஷத்தை அருந்தி விட்டாலோ பாம்பு கடித்து விட்டாலோ கிடுகிடு கிடுவென விஷம் தலைக்கேறும், உடம்பு முழுக்க நீலம் பாரிக்கும், வாயில் நுரை தள்ளும், இதெல்லாம் அடையாளங்கள். விஷத்தை சாப்பிட்டுட்டோம்னாலோ அது எந்த விதமாக வேணா இருக்கட்டும் கிடுகிடுன்னு தலைக்கேறதுங்கிற மொழியோ, அதே போலத்தான் பாபம், விஷத்தை போல பாபம், அதுவும் கிடுகிடுன்னு தலைக்கேறும், ஆனால் உடல் நீளம் பாரிப்பது தெரியாது, வாயில் நுரை தள்ளாது, தெரியாமலே சைலண்ட்டாக கொன்னுடும். அதனால் விஷம் கூட தெரிஞ்சு கொள்ளும், ஆனால் பாபம் தெரியாமலே கொன்றுவிடும். ஆக விஷத்தை குடித்தா போலே அதற்கு உடனடியாக என்ன பண்ணணும், விஷம் முறிவு மருந்து வேணும் இல்லையா, விஷம் தீண்டுடுத்துனா முறிவு மருந்து வேணும், பாபத்தை செய்துட்டோம்னா பிராயச்சித்தந்தான் முறிவு மருந்து, அது பலவிதமான பிராயச்சித்தமாக இருக்கலாம், சில இடத்துலே அன்னதானம் பண்ணினதே பிராயச்சித்தமாக இருக்கலாம், நாம் ஒரு நாள் பட்னி கிடக்கிறது பிராயச்சித்தமாக இருக்கலாம், அல்லது காயத்ரியையோ திருமந்திரத்தையோ அதற்குரிய மந்திரத்தையோ லட்சம் தடவை உருச்சொல்லுவது, லட்சம் தடவை ஜபம் பண்ணுவது, அதுவும் பிராயச்சித்தமாக இருக்கலாம். இதை போல் ஒரு பிராயச்சித்தம் இல்லை, இந்த சன்னிதானத்துக்கு போய்
பெருமானிடத்தில் பிரார்த்தித்து அடியேன மன்னித்துள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டியதாக இருக்கலாம். பல விதங்களிலும் பிராயசித்தம் உண்டு. ஏதான ஹோமம் பண்ண வேண்டியிருக்கலாம், தீர்த்த யாத்திரை போயிட்டு வர வேண்டியிருக்கலாம், சேத்து ஸ்நானம் பண்ணலாம், கங்கா ஸ்நானம் பண்ணலாம். இதெல்லாம் பிராயசித்தத்தில் வகைகள். ஒருவேளை உங்களுக்கு அந்த புஸ்தகம் கிடைக்கல, எது பிராயசித்தம் தெரியலேன்னு வச்சுங்கோ, தெரிந்தவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஊர்லேயே இருப்பா, எத்தனையோ படித்தவர்கள் உள்ளார்கள், பிராயசித்தம் தெரிஞ்சு வச்சுருப்பா, அதை பார்த்து பண்ணிடணும். விஷத்தை சாப்பிட்டா முறிவு மருந்து உட்கொள்ளுமா போலே பாபத்தை பண்ணினால் பிராயசித்தம் பண்ணிடணும். ஒருவேளை எந்த பிராயசித்தமே நமக்கு தெரியல, அவர்கள் அப்படிப்பட்டவாள நமக்கு தெரியவே இல்லை, யாரும் நம்ம ஊரில் இல்லவே இல்லை, என்ன செய்யலாம்? கண்டிப்பாக சந்நிதிக்கு போகலாம். கோவிலுக்கு போய் ஒரு 12 பிரதட்சிணம் பண்ணிவிட்டு அங்கேயே அமர்ந்து பெருமானுடைய நாமங்களை விடாமல் சொல்லி, சஹஸ்ரநாமத்தை ஒரு தடவை சொல்லிவிட்டு, அடியே 48 நாள் உன் திருநாமங்களை விடாமல் சொல்கிறேன், கேசவா புருஷோத்தமா, கேசவ நாராயண மாதவ கோவிந்த வைகுந்த மதுசூதன திரிவிக்ரம வாமன என்று எத்தனை திருநாமங்கள் நாமங்களை சொல்கிறேன், அது என் பாபங்களை போக்கட்டும். ஆழ்வாருடைய ஒரு 10 பாசுரங்க சொல்கிறேன், அது என் பாவங்களை போக்கட்டும். ஒரு புண்ணிய நதி காவேரியோ தாமிரபரணியோ அங்கே போய் தீர்த்தமாடணும். ஒரு கோவிலினுடைய புஷ்கரணியில் போய் குளிக்க வேண்டும். குளிச்சுட்டு அதே நேர வேஷ்டியை மாற்றிண்டு அல்லது புடவையை மாற்றிக்கொண்டு நெத்தி கிழிச்சிக்கொண்டு நேர பெருமாளிடத்தில் போய் என் அபராதங்களை பொறுத்தருள்வீர் என்றாவது கேட்டுப்போம். இதுதான் பண்ணின பாபத்துக்கு பிராயசித்தம். வேதாந்த தேசிகம் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். தூப்பில் அழகான திபதேசம், தீபப்பிரகாசர் தீபப்பிரகாசர்னு ஒரு எம்பெருமான், காஞ்சிபுரத்தில் பல திவ்யதேசங்கள் இருக்கு இல்லையா, அதிலே விளக்கொளி எம்பெருமானுடைய சன்னதி தீபப்பிரகாசர் சன்னதி, அதுக்கு அருகிலேயே தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திருவவதாரம். இற்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 1269 ஆண்டு அந்த சுவாமி அவதரித்தார். அவர் பாவத்துக்கு பிராயசித்தம் தேடுறது எப்படி, 4 ஸ்டெப்பாக வழி சொல்லியிருக்கார். முதல், பாபம் பண்ணோங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணிக்கொண்டு இனிமே பாபம் செய்ய மாட்டோம் என்று ஒத்துக்கொள். 2, இந்த பாபத்துக்குரிய பிராயசித்தத்தை தேடு. அப்போ முதல்ல பாவம் பண்ணோன்னு ஒத்துக்கணும். 2, இனிமே பாவம் பண்ண மாட்டேன் என்கிற உறுதியை ஏற்படுத்திக்கணும். பண்ணிட்டு திரும்ப திரும்ப பாவம் பண்ணிருந்தா பிராயசித்தம் பண்ணிவிட்டு அத்தோட பாவத்தை விட்டுவிட வேண்டும். ஒருவேளை வேறு விதமான பாவம் வேணால் பண்ணலாமா இருக்கும், ஏன்னா இந்த பாபத்தை ரிப்பீட்டானும் பண்ணாத இருக்கணும் இல்லையா. ஒரு தப்பு பண்ணோம், தப்புன்னு தெரிஞ்சு கொடுத்து அதே தப்பை திரும்ப செய்யக்கூடாது. சாமி, அப்போ வேற தப்பு பண்ணலாமான்னா தெரியாதனத்தானே பண்ணலாம். இந்த வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ விஷயம் தெரியாது, தெரியாதனத்தால் வெவ்வேறு தவறுகள் கூட நடந்து விடலாம், அது தப்பில்லை. ஆனால் பண்ண தப்பை பிராயசித்தம் தேடிட்டு திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணுறோம் பாருங்க, அப்போ தெரிஞ்சு பண்ணுறோன்னு தான் அர்த்தமாகுது. ஆக தவறு செய்தோம்னு ஏற்றுக்கொண்டு இனி செய்ய மாட்டோம் என்று உறுதி கொண்டு அதற்குரிய பிராயசித்தத்தை தேடி கண்டுபிடித்து 4, பிராயசித்தத்தை செய்ய வேண்டும். இந்த 4 ஸ்டெப்ஸ் வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி 28 ஸ்தோத்திரங்கள் சாதித்தவர், சிறந்த வேதாந்தி, ராமானுஜ சித்தாந்தத்தினுடைய விசிஷ்டாத்வைத்தத்தை பற்றி எத்தனையோ நூல்கள், ரொம்ப ஆச்சரியமான நூல்கள்லாம் எழுதியிருக்கார். ரொம்ப எளிமையாக நாம் எல்லாரும் சொல்கிற அளவுக்கு நூல்கள் எழுதியிருக்கார். பெருப்பெருத்த வித்வான்கள் மட்டும்தான் படிக்க முடியும், மெத்த புத்திசாலிகள் தான் படிக்க முடியும், அவர்களுக்கும் எழுதியிருக்கார். பல திவ்யதேசங்களில் போய் வாழ்ந்து வாழ்ந்து உபதேசம் பண்ணியிருக்கிறார். இப்போ அந்த சுவாமி சொல்கிறத அப்படியே ஏற்றுக்க வேண்டாமா? பிராயசித்தத்தை தேடணும், பிராயசித்தத்தை பண்ணணும். ஒரு வேளை நமக்கு அதெல்லாம் தெரியவே இல்லைன்னு வச்சுங்கோ, யாரை போய் கேட்போம், சுவாமி எந்த புஸ்தகம் படிப்போம், எங்களுக்கு ஒன்றும் அவ்வளவுலாம் தெரியலையா, அதுக்கு தான் வழி சொன்னேன், தெரிஞ்சு அததற்குரிய பிராயசித்தம் தான் பண்ணணும். கடைசி பட்சம் அது பண்ணும் வரைக்கும் இதயானம் பண்ணலாமோ இல்லையோ. ஒரு திவ்யதேசத்துக்கு போகிறோம், நதியிலேயோ புண்ணிய நதியிலேயோ புஷ்கரணியிலேயோ நீராடலாம், அந்த பெருமாள் சன்னிதானத்துக்கு போய் அவன் நாமங்களை சொல்லலாம், ஒரு அர்ச்சனை பண்ணலாம், பெருமானே உன் திருவடிகளே சரணம், இந்த தப்பு நடந்து போச்சு, தேவரீர் தான் க்ஷமித்தொருள வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். பெரியோர்களுக்கு போஜனம் பண்ணி வைக்கலாம், பரம பக்தர்கள் இருக்கா பாருங்க, அவர்களை கூட்டு உணவளிக்கலாம். அது என்னைக்கு நமக்கு நல்லது செய்யும், அவசியம் ஆச்சாரியர்களுக்கும் பிரம்ம ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் உணவளித்தால் அது பெருமான் திருப்திப்படுகிறார். பண்ணிட்டு திரும்ப திரும்ப உணவை திரும்ப திரும்ப அழிங்கோ, ஆனால் அந்த தப்பையே திரும்ப திரும்ப பண்ண வேண்டாம் இல்லையா. இப்படி பாபத்துக்கு
விஷம் ஏறுகிறா போலே ஏறும். ஆகையால் உடனே பிராயச்சித்தம் தேடிவிட வேண்டும். இல்லை என்றால் நல்ல காரியங்கள் பண்ணா நல்லது நடக்கும், தீய காரியங்கள் பண்ணா தீயது நடக்கும், இன்றில்லாவிடிலும் சீக்கிரமே நடக்கும். அது வேண்டாம் திருத்தராட்டா செய்யாதே என்று விதுரர் புண்ணியத்தை பற்றியும் பாபத்தை பற்றியும் கூறினார் என்று கேட்டோம்.